அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முகலாய பேரரசுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தவர் யாருன்னா தௌலத் கான். பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தவர் யாருன்னா தௌலத் கான். அடுத்தது, முகலாய பேரரசு நிறுவனர் யாருன்னா பாபர். முகலாய பேரரசு நிறுவனர் யாருன்னா பாபர். இந்த முகலாயர் ஆண்ட மன்னர்களை எப்படி நான் வச்சுக்கலான்னா, அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. இப்படி பாக்ஸாக நான் வச்சுங்க. இப்போ இதில் பினா வந்து பாபர், ஹச்சினா ஹுமாயின், ஏனா அக்பர், ஜேனா ஜஹாங்கீர், எஸ்னா ஷாஜகான், ஏனா அவுரங்கசீப். இப்போ என்னென்ன வச்சிங்கன்னா பாக்ஸா அப்படி நான் வச்சுங்க. அடுத்தது, முதல் பானிபட் போர் நடைபெற்ற நாள் 1526 ஏப்ரல் 21. முதல் பானிபட் போர் நடைபெற்ற நாள் வந்து 1526 ஏப்ரல் 21. இது யாராருக்கு நடக்கும்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். இது யாராருக்கு நடக்கும்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். அடுத்தது, முதன்முதலில் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா சீனர். முதன்முதலில் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா சீனர்கள். அடுத்தது, முதல் பானிபட் போர் யார் யாருக்கு நடைபெற்றது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெற்றது. எந்த ஆண்டு? 1526. அடுத்தது, முதல் பானிபட் போரில் பாபர் பயன்படுத்திய படை எதுனா பீரங்கி படை. முதல் பானிபட் போரில் பாபர் பயன்படுத்திய படை வந்து பீரங்கி படை. அடுத்தது, தீன்பனா என்னும் புதிய நகரை உருவாக்கியது யாருன்னா ஹுமாயின். தீன்பனா என்னும் புதிய நகரை உருவாக்கியது யாருன்னா ஹுமாயின். அடுத்தது, ஷெர்ஷாவின் இயற்பெயர் என்ன? ஃபரீத். ஷெர்ஷாவின் இயற்பெயர் வந்து ஃபரீத். அடுத்தது, பதேப்பூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் யாருன்னா அக்பர். பதேப்பூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியது யாருன்னா அக்பர். அடுத்தது, சவுசாப்பூர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1539. முக்கியமான வினா, சவுசாப்பூர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1539. அடுத்தது, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் யாருன்னா ஷெர்ஷா. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் யாருன்னா ஷெர்ஷா. அடுத்தது, அக்பர் பிறந்த இடம் எது? அமரக்கோட்டை. அக்பர் பிறந்த இடம் வந்து அமரக்கோட்டை. அடுத்தது, முக்கியமான வினா, அக்பரின் பாதுகாவலர் யாருன்னா பைரம் கான். அக்பரோட பாதுகாவலர் யாருன்னா பைரம் கான். அடுத்தது, அக்பரின் முன்னோடி யார்? ஷெர்ஷா. அக்பரோட முன்னோடி ஷெர்ஷா. அடுத்தது, இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1556. இரண்டாவது பானிபட் போர் வந்து 1556. இரண்டாம் பானிபட் போர் யார் யாருக்கு நடைபெற்றது? அக்பருக்கும் ஹெமியூருக்கும், அதாவது பைரம் கானுக்கும் ஹெமியூருக்கும் நடக்கும். அடுத்தது, நவரத்தினங்கள் யாரோட அவையில் இருந்தது? அக்பர். நவரத்தினங்கள் அக்பர் அவையில் இருந்தது. இது அஷ்டதிக்கஜங்கள் வந்து கிருஷ்ணதேவர் அவையில் இருக்கும். அஷ்டதிக்கஜங்கள் வந்து கிருஷ்ணதேவர் அவையில் இருக்கும். அடுத்தது, ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன? சலீம். ஜஹாங்கீரின் இயற்பெயர் வந்து சலீம். அடுத்தது, பிரான்ஸ் அரசன் 14 லூயி சமகாலத்து அரசன் யாருன்னா ஷாஜகான். பிரான்ஸ் அரசன் 14 லூயோட சமகாலத்து அரசன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஷாஜகான். அடுத்தது, அல்புகர் விஜய்பூர் சுதலிடமிருந்து கோவாவை கைப்பற்றிய ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1510. அல்புகர் விஜய்பூர் சுதலிடமிருந்து கோவாவை எப்போ கைப்பற்றாருன்னா 1510. அடுத்தது, தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் 1620 குடியேற்றத்தை நிறுவியவர் யாருன்னா டென்மார்க் நாட்டினர். தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் 1620 குடியேற்றத்தை நிறுவியது யாருன்னா டென்மார்க் நாட்டினர். அடுத்தது, அயனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல். அயனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல். அடுத்தது, நூர்ஜஹானின் இயற்பெயர் என்ன? மெஹருநிஷா. நூர்ஜஹானின் இயற்பெயர் மெஹருநிஷா. எந்த முகலாய மன்னரின் காலத்தில் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகியவை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டவை? யார் அவையில்னா அக்பர். எந்த முகலாய மன்னர் காலத்தில் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா அக்பரோட காலத்தில். அடுத்தது, ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யாருன்னா 5வது குரு அர்ஜுன் சிங். ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யாருன்னா 5வது குரு அர்ஜுன் சிங். அடுத்தது, இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட ஜிசியா வரியை நீக்கியவர் யாருன்னா அக்பர். இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட ஜிசியா வரியை நீக்கியவர் யாருன்னா அக்பர். அடுத்தது, தனது ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தது யாருன்னா அவுரங்கசீப்.
தனது ஆட்சியின் போது ஜிசியாவரியை மீண்டும் விதித்தவர் யாருன்னா அவுரங்கசீப். ஜிசியாவரி நீக்கவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அக்பர். அதை திரும்பி விதித்தவர் யாருன்னா அவுரங்கசீப். அடுத்தது பாதுஷா நாமா யாருடைய வாழ்க்கை வரலாறுனா ஷாஜகான். பாதுஷா நாமா யாருடைய வாழ்க்கை வரலாறுனா ஷாஜகான். அடுத்தது தஜிக நிலகந்தி என்பது என்ன? தஜிக நிலகந்தி என்பது ஒரு ஜோதிட ஆய்வு நூல். மீனாட்சி அமைப்பிலே தம்மை ஏற்றுவியார்னா குமரகுருபரர். மீனாட்சி அமைப்பிலே தம்மை ஏற்றுவியார்னா குமரகுருபரர். அடுத்தது சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளித்தவர் யார்னா ஜஹாங்கீர். யார் வருவார்னா சர் தாமஸ் ரோ. அடுத்தது வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயின் வாழ்க்கை தவறி விழுந்து இருந்தார் என்பது யாருடைய கூற்றுனா வரலாற்றர் ஸ்டேன்லி லேன்போல். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயின் வாழ்க்கையை தவறி விழுந்து இருந்தார் அப்படின்னு கூறுவர் யார்னா வரலாற்றாளர் ஸ்டேன்லி லேன்போல். அடுத்தது ஹுமாயின் தனது நூலகத்தின் மாடிப்படிகளிலிருந்து தவறி விழுந்து இருந்தார். ஹுமாயின் வந்து நூலகத்தின் மாடிப்படிகளில் இருந்து தவறி விழுந்து இருந்தார். அடுத்தது ஹுமாயின் நாமா என்ற நூல் எழுதியவர் யார்னா குல்பதன் பேகம். ஹுமாயின் நாமா என்ற நூல் எழுதியவர் யார்னா குல்பதன் பேகம். இந்த குல்பதன் பேகம் யார்னா ஹுமாயினோட சகோதரி. ஹுமாயினோட சகோதரி யார்? குல்பதன் பேகம். அடுத்தது தீன் இலாகி என்ற மதத்தை தொற்றுத்தர் யார்னா அக்பர். தீன் இலாகி என்ற மதத்தை தொற்றுத்தர் யார்னா அக்பர். அடுத்தது மண் சப்தாரி முறையை கொண்டு வந்தர் யார்னா அக்பர். முக்கியமானவினா மண் சப்தாரி முறையை கொண்டு வந்தர் யார்னா அக்பர். அடுத்தது முகலாயர் கால தொழிற்கூடங்களுக்கு என்ன பெயர்? கற்கானா. முகலாயர் கால தொழிற்கூட்டங்களுக்கு என்ன பெயர்னா கற்கானா. அடுத்தது ஷாலிமர் தோட்டங்களை உருக்கியவர் யாருன்னா ஜஹாங்கீர். ஷாலிமர் தோட்டங்களை உருக்கியவர் யாருன்னா ஜஹாங்கீர். அடுத்தது தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டையை கட்டியவர் யாருன்னா ஷாஜகான். தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டையை கட்டியவர் யாருன்னா ஷாஜகான். அடுத்தது கான்வா போர் யாரால் கிடையாது நடைபெற்றது? ராணா சங்காவிற்கும் பாபருக்கும் இடையே 1520 நடைபெற்றது. இது 1526 முதல் பண்பு போர் யார் யாருக்கும் நடைபெற்றதுன்னா பாபருக்கும் இப்ராஹிமோடு நடைபெற்றது. அடுத்தது சந்தேரி போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? மேதினி ராய்க்கும் பாபருக்கும் இடையே 1528 நடைபெற்றது. காக்ரா நதி போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? நஸ்ரத் ஷாவுக்கும் பாபருக்கும் இடையே 1529 நடைபெற்றது. இது பதினாலாம் நான் வச்சுங்க. கான்வா போர் 1527, சந்தேரி போர் 1528, காக்ரா நதி போர் 1529. அடுத்தது அக்பரின் அவையில் இருந்த பாடகர் யார்னா தான்சேன். அக்பரின் அவையில் இருந்த பாடகர் பேர் வந்து தான்சேன். அடுத்தது அக்பர் அவையில் இருந்த இராணுவ அமைச்சர் பேர் வந்து ராஜா மான்சிங். அக்பரோட அவையில் இருந்த இராணுவ அமைச்சர் பேர் வந்து ராஜா மான்சிங். அடுத்தது அக்பர் அவையில் இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் யார்னா ராஜா தொடர்மால். அக்பர் அவையில் இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் பேர் வந்து ராஜா தொடர்மால். அடுத்தது இந்தியாவிலேயே பெரிய மசூதி எதுனா? ஷாஜகான் கட்டிய ஜும்மா மசூதி. இந்தியாவிலேயே பெரிய மசூதி எதுனா? ஷாஜகான் கட்டிய ஜும்மா மசூதி. அடுத்தது அவுரங்கசீப்பின் இயற்பெயர் என்ன? ஆலம்கீர். அவுரங்கசீப்பின் இயற்பெயர் வந்து ஆலம்கீர். அடுத்தது உயிர் வாழும் புனிதர் யார்? அவுரங்கசீப். உயிர் வாழும் புனிதர் வந்து அவுரங்கசீப். இது முக்கியமான வினா. அடுத்தது அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார்னா? 9 குரு தேஜ் பகதூர். இந்தியில் ராமாயணம் தெளிந்தவர் யார்னா? துளசிதாசர். இந்தியில் ராமாயணம் தெளிந்தவர் யார்னா? துளசிதாசர். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம முகலாய பேரரசிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.